ஹலோ, வெல்கம் டு அக்காஸ் கிச்சன். நான் உங்கள் கல்பனா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு வித்தியாசமான கேரளா ஸ்டைல் ஃபிஷ் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் துருவிய தேங்காய், ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ரெண்டு நறுக்கியது, ரெண்டு தக்காளி நறுக்கியது, குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன், மீன் ஒரு அரை கிலோ. இப்போ இந்த தேங்காயையும் சோம்பையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மீன் ஒரு மண் பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்க போகிறோம். வெங்காயம் போட்டுக்கிறேன், தக்காளி சேர்த்துக்கிறேன், கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டுக்கலாம், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதோட கடைசியாக நம்ம ஒரு ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒரு டப்பாவில் மாற்றியாச்சு. இதை ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட மீன் 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஒரு வாணலியில் எண்ணெய் காய்ச்சி போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாயில் கொஞ்சம் மீன் பாதியளவு முங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இதை மசாலாவோட சேர்த்து இதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போடுறோம். இப்போ பாருங்கள், மீனெல்லாம் ஸ்லோ ஃபயரில் பொரிஞ்சிட்ருக்கு. இது ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆனதும் நம்ம இதை அப்படியே பொறுமையாக திருப்பி விட்டுக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா இன்னும் ருசி அதிகமாகவே இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயிலில் தான் பொறிச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ அப்படியே நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது பொறிக்கும் போதே நல்லா வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னடா இது இதெல்லாம் போட்டு பொறிச்சிட்ருக்காங்களேன்னு நினைக்காதீங்க. நானும் இது ஃபஸ்ட் டைம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணும்போது இது இன்னும் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். இது ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டு. நீங்களும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.